Dear students, I am Karthik again. Unit 2 numbers and sequences la exercise 2.4 la second sum namu paakaporum. Find the first four terms of the sequences whose nth terms are given by namakku oru moonu sequence oda nama nth term namakku சொல்லிருக்காங்க அதோடைய ஜெனரல் ஃபார்ம் நமக்கு கொடுத்திருக்காங்க இதுல இருந்து அதோட nth ஃபர்ஸ்ட் 4 டம்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ரைட்டா இப்போ இங்க an அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க an அப்படிங்கிறது tm is equal to an நம்ம எடுத்துக்கலாம் ரைட்டா அதாவது டம் n is equal to an அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இப்போ a1 ஃபர்ஸ்ட் டம் a1 என்னக்கு பதிலாக n is equal to 1, 2, 3, இந்த மாதிரி நம்ம போக போது இது t1 t2 t3 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம் அப்போ a1 அப்படிங்கறது என்ன வரும் அப்படி பாருங்க n க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ண போறோம் n is equal to 1 cube 1 தான் அப்போ -1 இப்போ a2 அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிப்போம் 2 cube -2 அப்ப 2 cube அப்படிங்கறது நமக்கு தெரியும் 8 அப்படினு 8 -2 6 a3 -2 is equal to 27 -2 25 அதுக்கு அடுத்து நம்ம a4 நம்ம பார்க்க போறோம் A4 4Q-2 4Q 16 × 4 = 64 64 - 2 is equal to 62 Therefore the first 4 terms are -1, 6, 25, 62 இப்போ நம்ம செகண்ட்ல சம் செகண்ட் சம் நம்ம பாப்போம் an is equal to -1 (n+1)(n)(n+1) அப்படி நம்ம கொடுத்திருக்காங்க இதுல tn is equal to an அப்படி நம்ம சொல்லிட்டோம் சோ an க்கு பதிலாக 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்போ a1 சரியா A1 is equal to -1 × (n+1). n க்கு பதிலாக 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இங்க 1 × (1+1). ரைட்டா 1 + 1. இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. இது ஸ்கொயர் ஆயிருது. ஸ்கொயர் ஆயிருச்சுன்னா -(-) + ஆயிருது. சோ 1 × 1 தான் நமக்கு நல்லா தெரியும். 1 × 2. அப்போ இஸ் ஈக்குவல் டு 2 ரைட்டா அப்போ a1 இஸ் ஈக்குவல் டு 2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்து a2 a2 என்ன -1 × (n+1) னு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ 2 + 1 × 2 × 2 + 1 ரைட்டா அப்போ இது -1 × (n)³ வந்துரும் இது 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு மைனஸ் தான் வரும் இன்டு இது 3 × 2 = 6 ரைட்டா இஸ் ஈக்குவல் டு -6 அப்ப a2 இஸ் ஈக்குவல் டு -6 அப்படி நமக்கு கண்டுபிடிச்சாச்சு அதுக்கு அடுத்து a3 என்ன -1 × (3+1) × (3×3+1) ரைட்டா இப்போ இது பாசிட்டிவ் ஆயிரும் சரியா பவர் 4 அப்படினு வரும்போது 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இது வந்து பிளஸ் ஆயிடும் ஒரே சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படினா ஆட் நம்பர்ல வந்துச்சு அப்படினா இதோட பவர்ஸ் ஆட்ல வந்துச்சு அப்படினா நமக்கு நெகட்டிவ் தான் வரும் ஈவன்ல இருந்துச்சு அப்படினா பாசிட்டிவ் தான் நமக்கு வரும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் 4 × 3 = 12 ரைட்டா இஸ் ஈக்குவல் டு 12 ரைட்டா அப்போ a3 அப்படிங்கிறது என்ன 12 அப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் ரைட் அதுக்கு அடுத்து a4
A4 என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா -1 into 4 plus 1 into 4 into 4 plus 1 ரைட்டா அப்போ இது என்ன வரும் -1 தான் சரியா இது ஆட் பவர்ல வந்திருது அதனால நமக்கு இது மைனஸ் தான் இது 5 into 4 20 அப்போ A4 is equal to -20 ரைட்டா இப்ப எடுத்து எழுதிரலாமா therefore the first four terms are என்ன நமக்கு வந்திருக்கு a1 வந்து 2 comma -6 comma 12 comma -20 சரியா second ல நம்ம third sum நம்ம பாப்போம் an is equal to 2 into n square -6 அப்படினு சொல்லி கொடுத்தாங்க நம்ம ஏற்கனவே சொல்லிருப்போம் tn is equal to an அப்படினு சொல்லிட்டோம் n is equal to 1 comma 2 comma 3 comma 4 அப்படி நம்ம கண்டினியூ ஆகுது இதுல நமக்கு first 4 terms தான் நமக்கு கேட்டிருக்காங்க so 4 terms அப்படிங்கிறது a1 is equal to 2 into 1 square minus 6 is equal to என்ன வரும் இது 1 square 1 தான் இது 2 minus 6 அப்படிங்கும் போது minus 4 ரைட்டா a2 is equal to 2 into 2 square minus 6 is equal to இது 4 8 அப்ப என்ன வரும் இது 2 ரைட்டா அதுக்கு அடுத்து a3 2 into 3 square minus 6 is equal to இது 9 18 18 minus 6 12 ரைட்டா அதுக்கு அடுத்து a4 அப்படிங்கிறது 2 into 4 square minus 6 is equal to 16 into 2 32 32 minus 6 26 therefore the first 4 terms are -4 comma 2 comma 12 comma 26 exercise 2.4 ல நம்ம third sum நம்ம பார்க்க போறோம் find the nth term of the following sequences அப்படி இதுல ஒரு ரெண்டு மூணு சீக்வென்சஸ் நம்ம கொடுத்திருக்காங்க இதோட nth டம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இதோட ஜெனரல் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத நமக்கு வேணும் சரியா இப்போ இந்த சீக்வென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க 2, 5, 10, 17, அப்படினு போயிட்டு இருக்கு பட் எதுவுமே எதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு ரைட்டா அப்போ இதுல என்ன பண்ணிக்க போறோம் அப்படினா ஒரு சின்ன லாஜிக்க மட்டும் நம்ம இதுல அப்ளை பண்ண போறோம் இப்போ இது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா இது n plus 1 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் சரியா n plus 1 இதுல n is equal to 1, 2, 3, சரியா நம்ம எப்போ ரெகுலரா பண்ற மாதிரி இப்போ இந்த 2-வை நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்க அப்படினால் எப்படி எழுதலாம் நம்ம 1 plus 1 ன்னு நம்ம எழுதலாம் ரைட்டா இப்போ இதுல இந்த n plus 1 ன்னு நம்ம இதை எடுத்துக்கிட்டிருக்கிறதுனால இந்த 5-வை எப்படி எழுதலாம்னா 4 plus 1 அப்படினு நம்ம எழுதலாம் ரைட்டா அடுத்து 10 அப்படிங்கறத 9 plus 1 அப்படினு நம்ம எழுதலாம் 17ங்கறத 16 plus 1 அப்படினு நம்ம எழுதலாம் ரைட்டா ரைட் இப்போ இதுல என்ன இருந்துருக்கீங்கன்னா இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க 1 2 3 n is equal to 1 2 3 அப்படி நம்ம சொல்லியிருக்கோம் 1 2 3 டாட் அப்படினு நமக்கு போகுது இது இத மட்டும் நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படினா இத எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கனா 2 ஸ்கொயர் அப்படினு நம்ம எழுதலாமா 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ரைட்டா அதுக்கு அடுத்து இந்த டம் நீங்க பாத்தீங்க அப்படினா இது எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர் அப்படினு நம்ம எழுதலாம் அதே மாதிரி இது 4 ஸ்கொயர் அப்படினு நம்ம எழுதலாம் அப்போ இது 1 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு 1 தான் கிடைக்க போகுது சோ இத என்ன எழுதிரலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஓவர் ஆல் நமக்கு n ஸ்கொயர்
plus 1 அப்ப இது என்ன ஃபார்முல இருக்கு அப்படிங்கறத நாம இங்கே எழுதுவோமா is equal to 1 square plus 1 comma 2 square plus 1 comma 3 square plus 1 comma 4 square plus 1 comma dot 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 இந்த மாதிரி இருக்கா ஓகேவா அப்ப nth term therefore nth term of this sequence is என்ன எழுதலாம் n square plus 1 அப்படி நம்ம எழுதலாமா இப்போ third sumல second நம்ம இப்போ பாப்போம் இதுலயும் first sumல நம்ம அப்ளை பண்ண மாதிரி ஒரு லாஜிக் ஒண்ணு நம்ம அப்ளை பண்ணுவோம் இதுல என்ன அப்படினு கேட்டீங்கன்னா இந்த நியூமரேட்டர் இந்த ஜீரோவை இப்போதைக்கு மறந்துடும் இப்போ இந்த நியூமரேட்டர் எல்லாமே எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா n is equal to 1, 2, 3, இருக்கா ரைட் அப்போ இத என்ன எடுத்துக்கலாம் அப்படினு கேட்டீங்கனா நியூமரேட்டர் n minus 1 அப்படினு நம்ம எடுத்துக்கலாமா n minus 1 அப்படினு நம்ம எடுத்துக்குவோம் ரைட் அதுக்கு அடுத்து இந்த டினாமினேட்டர் பாருங்களே இந்த டினாமினேட்டர் பாருங்க இது எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இதுவும் n is equal to 1, 2, 3 டாட் இருக்கு சரியா இப்போ இந்த ஜீரோ வரணும் அப்படினா என்ன இதுல 1 அப்படிங்கறத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1 minus 1 is equal to 0 னு வந்துருச்சு ஃபர்ஸ்ட் டைம் டினாமினேட்டர் அதே மாதிரி இந்த 1 தூக்கி இதல போட்டு பாருங்க பாத்தீங்க அப்படினா என்ன வரும் அது நமக்கு 0 தான் நமக்கு வர போகுது ரைட்டா அப்போ இது கீழ இருக்குறத நம்ம n அப்படி நம்ம டினாமினேட்டர நம்ம n அப்படி நம்ம எடுத்துக்கலாமா இது எப்படி இருக்குன்னு பாருங்க n minus 1 அப்படி நம்ம சொல்லிருக்கோம் அப்ப n க்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் 1 minus 1 divided by டினாமினேட்டர் n னு தான் நம்ம சொல்லிருக்கோம் ரைட்டா 1 comma இது 2 minus 1 divided by nங்கிறது இது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லிரோம் 2 அதுக்கு அடுத்து 3 minus 1 divided by 3 ரைட்டா இந்த n க்கு பதிலாக இதே மாதிரி இது டாட் 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 அப்ப இத எப்படி எழுதலாம் n minus 1 divided by n அப்படி நம்ம எழுதிரலாமா அப்போ therefore n term of the sequence is n minus 1 divided by n right இப்ப third sumல third substitution நம்ம பார்க்க போறோம் இதுல கொடுத்திருக்கிற sequence எப்படி இருக்குன்னு பாருங்களே 3, 8, 13, 18 டாட் 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 இருக்கு சோ இதுல பாருங்க ஒன்னொண்ணுக்கும் நடுவுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க 3 க்கு அப்புறம் 8 சரியா இதுல 5 இருக்கு அதுக்கு அடுத்து இன்னொரு 5 கூட்டினீங்கன்னா 13 இதோட ஒரு 5 கூட்டினீங்கன்னா 18 அப்போ இது என்ன ஃபார்மேஷன்ல இருக்கு அப்படினு கேட்டிங்க அப்படினா இது ஒரு அரித்மெடிக் progression ஆக இருக்கு அப்ப அரித்மெடிக் progressionல நமக்கு என்ன சொல்லிருக்கோம் ஃபார்முலா என்ன சொல்லிருக்கோம் அதோட n terms எப்படி இருக்கும் நம்ம சொல்லிருக்கோம் a plus n minus 1 into d இப்போ இதுல a டம் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா அந்த ஃபர்ஸ்ட் டம் தான் a ரைட்டா அப்ப a is equal to 3 இப்போ d is equal to இந்த d நமக்கு என்னன்றது தெரியும் dங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லிருக்கோம் t2 minus t1 is equal to t3 minus t2 இந்த ரெண்டும் சமமா இருக்காங்கறதையும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டு வந்தறலாம் ரெண்டும் சேமா இருந்துச்சுனா தான் இது ஒரு அரித்மெடிக் ப்ராகிரஷன் சரியா அப்போ t2 அப்படிங்கிறது என்ன 8 minus 3 is equal to 13 minus 8 அப்போ இது என்ன வருது 5 is equal to 5 ரைட்டா அப்போ d is equal to அப்போ இது ஒரு ap அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரைட்டா அப்போ d is equal to என்ன 5
என்னங்கறது நமக்கு தெரியுது இந்த d அப்படிங்கறதும் நமக்கு தெரியுது ரைட்டா அப்போ nth டம் எப்படி இருக்கும் நமக்கு என்ன கேக்குறாங்க nth டம் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியாது சோ tn is equal to நம்மட்ட கேக்குறது 3 plus n minus 1 into 5 அப்போ இது என்ன பண்ணலாம் பாருங்க 3 plus இந்த 5 கொண்டு உள்ள பெருக்கலாமா 5n minus 5 அப்படிங்கிறது ரைட்டா அப்போ tn is equal to 5n like terms ரெண்டையும் நம்ம இது பண்ணலாம் அப்போ இது என்ன இருக்கு இது plus 3 இது minus 5 அப்போ minus 2 அப்போ tn is equal to nth term is therefore nth term is 5n minus 2 exercise 2.4 ல fourth sum நாம பாப்போம் find the indicated terms of the sequences whose nth terms are given by அதாவது நமக்கு nth term என்ன அப்படிங்கற அந்த இத கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இதுல இன்டிகேட் பண்ணக்கூடியது எது a6 and a13 அதாவது ஆறாவது டம்மியும் இந்த 13வது டம்மியும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லி சொல்லிருக்காங்க ரைட்டா இப்போ நமக்கு given என்ன அப்படினு கேட்டிங்கனா an is equal to 5m divided by n plus 2 a6 நம்ம கண்டுபிடிக்கணும் a6 அப்படினா இந்த n க்கு பதிலாக தான் இந்த 6 அப்போ 5 into 6 divided by 6 plus 2 அப்போ 30 divided by 8 is equal to இது என்ன ட்ரூ டேபிள்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் 15 divided by 4 ரைட்டா அதுக்கு அடுத்து நமக்கு a13 அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிப்போம் a13 is equal to 5 into 13 plus 2 ரைட்டா அப்போ இது என்ன வரும் இது 65 divided by 15 அப்போ 5 டேபிள்ல இது டிவிசிபிள் ஆகும் அப்ப என்ன ஆகும் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா 13 divided by 3 ஓகேவா फोर्थ சம்ல செகண்ட் क्वेश्चन நம்ம பாப்போம் இப்போ நமக்கு nth டம் நம்மள்ட்ட கொடுத்துறாங்க an is equal to minus of n square minus 4 அப்படினு சொல்லி கொடுத்தாங்க இதுல a4 4th டம் 11th டம் என்ன அப்படிங்கறத நம்ம கிட்ட கேக்குது இப்ப a4 is equal to என்ன minus 4 minus of 4 square minus 4 ரைட்டா அப்போ minus of 16 minus 4 is equal to minus 12 அதே மாதிரி a11 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா minus of 11 square minus 4 இப்போ 11 square என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 121 minus 4 is equal to minus 117